ईश्वर चंद्र विद्यासागर की जीवनी का सारांश लिखिए। ईश्वर चंद्र का जन्म बंगाल के एक निर्धन परिवार में हुआ था। एमान कुटी इवे पिकल्दी। उनके पिता एक गरीब ब्राह्मण थे। एमान ब्राह्मणर अपा। इसलिए वे ईश्वर चंद्र की पढ़ाई की कोई उचित व्यवस्था नहीं कर सके। कारण प्रॉपर अरेंजमेंट्स अपावाल ईश्वर चंद्र विद्यासागर पढ़िप्पुक्कु अरेंजमेंट सेय्य मुडियल। ईश्वर चंद्र बहुत बुद्धिमान थे। मिग सिरंद बुद्धिशाली। उनकी स्मरण शक्ति इतनी तीव्र थी कि नीव तरन एव्वु तीव्रमा एव्वु अधिकमा पे जिस पाट को एक बार सुन लेते थे। एंद पड़ता उरुवाटी केकरारो उसे कभी भी नहीं भूलते। मरक मटार। ईश्वर चंद्र के पिता कलकत्ता में एक साधारण नौकरी करते थे। ईश्वर चंद्र अप्पा कलकत्ता ला और साधारण वेला था पाते रंदार। अंग्रेजी स्कूल की मोटी फीस देकर पढ़ाना उनके संभव नहीं था। இங்கிலீஷ் ஸ்கூல்லலாம் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அவ்வளோ பெரிய ஃபீஸ் கொடுத்து அவரை படிக்க வைக்கிறதுக்கு அவரால் முடியலை. உனக்கு படி இச்சா தீக்கி பேட்டா படுலிக்குக்கர் வித்வான் பண்ணே. ஆனால் அவங்க அப்பாவுக்கு பையன் நல்லா படித்து பெரியாளாகணும், ஒரு பெரிய அறிஞராகணும் அப்படின்னு ஆசை. இஸ்லிய உன்ஹொன்னே ஈஸ்வர சந்திரக்கோ படினே கேலியே சன்ஸ்கிருதி பாட்சாலாமே பேஜுதியா. இதனால ஈஸ்வர சந்திர படிக்கிறதுக்காக ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. 11 वर्ष की आयु में उन्होंने व्याकरण की परीक्षा तथा 16 वर्ष की आयु में उन्होंने साहित्य और अलंकार की पढ़ाई समाप्त कर ली। 11 வயசுல அவரு இலக்கணத்தையும் அப்புறம் 16 வயசுல அவரு லிட்ரேச்சர் அப்புறம் அலங்கார் இதெல்லாம் படிச்சு முடிச்சிட்டார். इसके बाद वे वेदों समृतियों और दर्शन ग्रंथों को पढ़कर सब शास्त्रों के ज्ञाता बन गया। இதன் பிறகு அவரு நிறைய வேதங்கள் அப்புறம் மனப்பாடம் மந்திரங்கள் அந்த மாதிரி இருக்குல்ல மனப்பாடம் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஓதக்கூடிய விஷயங்கள் அது அப்புறம் தர்ஷன் கிரந்தம் பிலாசபிக்கல் புக்ஸ் விச் மீன்ஸ் நம்மளுடைய வேதங்கள்ல புக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அது மாதிரி அதெல்லாம் நல்லா படிச்சுட்டு எல்லா சாஸ்திரத்திலையும் ரொம்ப நாலேஜபிளா ஆயிட்டார். உன்கி வித்வத்தா தேக்கர் ஜனத்தானே உன்கே வித்யாசாகருக்கு உபாதி தி. அவருடைய அந்த அறிவை பார்த்துட்டு மக்கள் அவருக்கு வித்யாசாகர் அப்படின்ற பட்டத்தை கொடுத்தாங்க. தபசே வே ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் நாம் சே பிரசித்த ஹொகையே. அப்போல இருந்து அவரு ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படின்ற பேர்ல ஃபேமஸ் ஆனார். வித்யாசாகர் அப்படி படாயி சமாப்தி கே பாத் கல்கத்தா கே சன்ஸ்கிருதி காலேஜ் மே அத்தியாபக் நியுக்த் கியா. அவருடைய படிப்பை முடிச்ச பிறகு கல்கத்தால இருக்கிற ஒரு சான்ஸ்கிரிட் காலேஜ்ல டீச்சரா அப்பாயிண்ட் ஆனாரு. வே ஏக் யோகிய மேகனத்தி அத்தியாபக் தே. அவர் ஒரு நல்ல குவாலிஃபைடு அப்புறம் ஹார்ட் ஒர்க் பண்ற டீச்சரா இருந்தாரு. இஸ்லிய காலேஜ் கே அத்தியாபக் அவர் சப் சாத்திரா உன்கா பட ஆதர் ஏவங் சம்மான் கர்த்தே தே. அதனால காலேஜ்ல இருந்த டீச்சர்ஸ் அப்புறம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவருக்கு ரொம்ப மரியாதை ரொம்ப மதிப்பு மரியாதை கொடுத்தார்கள். உன்கி யோகியத்தாசே பிரபாவித்து ஹொக்கர் சர்க்கார் நே உன்கே காலேஜ் கா பிரதான அத்தியாபக் பனா தியா. கவர்மெண்ட் அவருடைய இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு அந்த காலேஜுக்கு பிரின்சிபலா மாத்திட்டாங்க. பிரதான அத்தியாபக் பிரதான அத்தியாபக்கே பதுசே உன்கோன்னே அப்படின்னா காரிய பகுத் அச்சி தர நிபாயா. பிரின்சிபலா மாறின பிறகு அவருடைய கடமைகளை அவர் நல்ல முறையில செய்து வந்தார். वे समय पालन और अनुशासन पर बहुत ध्यान देते थे। அவரே டைம் கீப் அப் பண்றதுலயும் ஒழுக்கத்துலயும் ரொம்ப கவனம் செலுத்தி வந்தார். அதாவது மாணவர்களுடைய ஆசிரியர்கள் மாணவர்களோட ஒழுக்கத்துல. வித்யாசாகர் படே சுவாபிமானி நிர்பீக் அவர் சுதந்திர விசார்க்கே வியக்தி தே. அவரு ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட் போல்ட் அப்புறம் சுதந்திரமா யோசிக்க கூடிய மனிதர். बड़े बड़े अफसरों से भी नहीं डरते थे। பெரிய பெரிய ஆபீசர்ஸ்க்கு கூட அவர் பயப்பட மாட்டார். एक बार विभाग के निरीक्षक से किसी बात पर उनका झगड़ा हो गया। ஒரு வாட்டி அவரோட டிபார்ட்மெண்ட்ல அவருக்கு இன்விஜிலேட்டர் வந்திருக்காங்க. அவர் கூட ஏதோ ஒரு விஷயத்துல அவருக்கு சண்டை வந்துருச்சு. இஸ் பர் உன்ஹொன்னே காலேஜ் கி நௌகரி சே இஸ்தீஃபா தே தியா. இந்த விஷயத்தினால அவர் காலேஜ்ல இருந்து ஒர்க் பண்ற அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டார்.
उनका यह मानना था कि ऐसी नौकरी नहीं करनी जिसमें इज्जत चली जाए, எங்க மரியாதை இல்லையோ அங்க வேலை பார்க்கறது அவசியமே இல்லை அப்படின்றது அவருடைய கருத்து. வித்யாசாகர் இத்தனை படை பது பர் ஹோனே பர் பி பகுத் சரல் ரகதே தே, இவ்வளோ பெரிய வேலை பார்த்தா கூட ரொம்ப எளிமையாக தான் வாழ்ந்தார். சாதாரண கப்படை பகத்தே தே, சாதாரண உடைகள் தான் அணிந்தார். சபுக்கே சாத்து சரளத்தாசே வியவகார் கர்த்தே தே, எல்லாரிடமும் ரொம்ப எளிமையாக பேசக்கூடியவர், நடத்தையுடையவர். उनका कहना था कि हमें अपना काम स्वयं करना चाहिए. அவர் சொல்வாரு, நம்மளோட வேலையை நாமளே செஞ்சுக்கணும். தூசரோ பர் நிர்பர் ரஹனா உச்சித் நஹி ஹை, மத்தவங்க கிட்ட டிபெண்டண்டா இருக்கிறது நல்லது இல்ல. எஹி சப்சே படி சிக்ஷா ஹை, இதுதான் உள்ளதிலே மிக சிறந்த கல்வி. வித்யாசாகர் வித்யா கே சாகர்தே ஹி வே தயா கே பி தனிதே. வித்யாசாகர் அறிவின் கடல் மட்டும் கிடையாது, கருணையிலையும் அவரு ரொம்ப ரிச் தான். தனினா ரொம்ப வெல்த்தி, கருணையும் அவ்வளவு கொடுப்பாரு. ஜித்னே படே வித்வாந்தே உத்னேகி படே தயாலு, அவர் உத்தார்பித்தே, அவர் எவ்வளவு பெரிய அறிஞர் அறிவாளி, அதை விட அதிகமான ரொம்ப மென்மையானவர், ரொம்ப தயால குணமுடையவர். துக்கியும் துக் தேக்கர் உன்கா ஹிருதய் பிகல் ஜதஹே, கஷ்டப்படுறவங்களோட துக்கத்தை பார்த்தோன்னே அவருடைய இருதயம் உருகிவிடும். சர்க்காரி நௌக்கரி செய் இஸ்திஃபா தேனே கே பாத், வித்யாசாகர் சாகித்ய அவர் சமாஜிக்கு சேவாமே அப்படின் தின் பித்தானே லகே, அந்த கவர்மெண்ட் வேலையை பார்த்துட்டு இருந்தாரா அதை ரிசைன் பண்ணிட்டார்ல, அதற்கு பிறகு வித்யாசாகர் இலக்கியம் மற்றும் சோசியல் சர்வீஸ் இதெல்லாம் அவருடைய நாட்களை கழித்தார். उन्होंने संस्कृत और बंगला में अनेक पुस्तकें लिखी, संस्कृत लियो बंगला मोली लियो नरे पुस्तकंगल एलुदनारु. तदा उनके प्रयत्न से बंगाल में सैकड़ों स्कूलों की स्थापना हुई. अवरोडे मुयर्चियाल दा बंगाल नूत्रकणकान पल्लिगल तोंगपट्टदु. அதாவது அதுக்கு அடிக்கல் நட்டினது இவர் தான். எப்படி நம்ம தமிழ்நாட்டில் காமராஜரால் தான் நிறைய பள்ளிகள் துவங்கப்பட்டது, அந்த மாதிரி பங்காளில் இவர் ஸ்கூலுமே பாலக் பாலிகாவும் கோ நிஷுல்க் சிக்ஷா தி ஜானே லகி, ஸ்கூலில் குழந்தைகளுக்கு ஃபீஸ் இல்லாமல் கல்வி கொடுக்க ஆரம்பிக்கப்பட்டது. வித்யாசாகர் ஏக அச்சே சமாஜ் சுதாரக் பீத்தே, நல்ல ஒரு சோசியல் ரிஃபார்மரும் கூட. அதாவது சில தீவல்லாத பழக்க வழக்கங்களை மூட நம்பிக்கைகள்லாம் அந்த காலத்துலேருந்து நிறைய இருந்துட்டு இருந்துச்சு, அதெல்லாம் மாத்திரவங்கள தான் சோசியல் ரிஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வே வித்வா விவாக்கே பகுத் படே சமர்த்தக்கு தே, அவர் விதவை திருமணத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அந்த காலத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு பெண்ணோட கணவன் இறந்துட்டாருன்னா அந்த பெண்ணையும் அவர் கூட இறந்து போனவர் கூட சேர்த்து வச்சு எரிச்சு கொண்டுடுவாங்க, அதுதான் சதி. அதுலேருந்து வெளியில் வர்றதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, விதவைகள் உயிர் வாழ்றதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மறு திருமணம் செய்கிறதெல்லாம் நம்ம சமுதாயத்தில் அதை ஈஸியாக ஏற்றுக்க மாட்டாங்க, அதுக்காக ரொம்ப போராடுவாங்க. இவர் இதை வந்து சொன்னோன்னே விதவைகளுக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு வந்து நிறைய எதிர்ப்பு இருந்துச்சு. பங்கால் கே லோகோனே இஸ்கா பகுத் விரோதிக்கியா, பங்காலில் இருந்த மக்கள் இதுக்கு ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்தாங்க. பர்வே அப்படி பார்த்து பர் அடிகுத்தே, ஆனால் அவருடைய விஷயத்தில் அவர் சொன்ன விஷயத்தில் அவர் திடமாக இருந்தார். சன்ஸ்கிருத்மே இக்கஹாவத்கை வித்யா ததாதி வினயம், அர்த்தாத் வித்வான் கோ சதா வினைஷீல் ஹோனா சாஹியே. சான்ஸ்கிரிட்ல ஒரு பழமொழி இருக்கு, வித்யா ததாதி வினயம் அப்படின்னா மிகப்பெரிய அறிஞர்கள் எப்பவும் ரொம்ப பணிவாகவும் ரொம்பவும் டிசிப்ளின், ஒழுக்கம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அறிவுக்கு முதல் விஷயம் டிசிப்ளின் தான், அப்படியும் இருக்க வேண்டும். ய குண் வித்யாசாகர்மே பூர்ண ரூப்சே வித்யமான்தா, இந்த குணம் வித்யாசாகர்கிட்ட ரொம்ப முழுமையாக இருக்கிறது சொல்றாங்க.